ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன் ஜோதிட அழகராஜா. வணக்க நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கக்கூடிய விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க சார். நீங்கள் அது சார்ந்த ஒரு பதிவுகள் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம இந்த சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சிக்கெலாம் வீடியோ நம்ம பதிவுகள்லாம் எதுவும் போடலை இதுவரையே. ஏன் போடலைன்னா, இந்த ராசி பலன், இந்த சனி பெயர்ச்சியெலாம் வந்து ஒருத்தருக்கு முழுமையாக யோகத்தையோ இல்லது அவயோகத்தையோ கொடுத்துருவோம்னு உறுதியாக சொல்ல முடியாது சரிங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது பொது பலன் தான். இப்போ ஒரு ராசிக்கு இன்றைக்கி உதாரணத்துக்கு மகரத்தில் சனி வருதுனா, மகர ராசிக்காரங்க போகிற ஜென்ம சனி தான். அதுக்காக மகர ராசிக்கு எல்லாத்துக்குமே ஜென்ம சனினால் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட முடியாது. கஷ்டப்படுவாங்க, இருந்தாலும் ஒரு சிலருக்கு அங்கே ஜாதகத்தில் குரு உள்ள ஜாதகர், அதே மகரத்தில் குரு இருக்குதுன்னு வைங்க, அவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை கொடுக்கும், நல்ல வருமானத்தை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மகர ராசி குரு பார்க்குதுன்னு வைங்க, கடகத்தில் குரு இருக்குதுன்னு வைங்க, அது நல்ல உச்ச குருவை வந்து பார்த்தீங்கன்னா, உச்ச குரு சனியை பார்க்கும்போது தொழில் நல்ல விருத்தியாகும், நல்லா டெவலப்மெண்ட் ஆகும், தாயார் உடல்நிலை ரெடியாகும், இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ வந்து ஒரு விஷயத்தை பொதுவாக அந்த பயிற்சியை மட்டும் வச்சு நம்ம முடிவு பண்ணிட முடியாது. இப்போ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் இப்போ இந்த சனி பயிற்சிக்கு வந்து நிறையா சார் பதிவுகள் வருது. நீங்கள் ஏதாவது ஒரு பதிவுனாச்சும் போடுங்க. கடைசிக்கு அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி இந்த சனி பயிற்சி யாருக்கு யோகத்தை கொடுக்குன்னு மட்டும் போடுங்க சார் அப்படின்னாங்க. அதுக்காக உங்களுக்கு இந்த பதிவு, நான் நீங்கள் கேட்ட அந்த ஆறு பேத்துக்காக நான் இதை பதிவு பண்ணுறேன். நீங்கள் வந்து மற்றபடி இதை பாருங்கள். அடுத்து உங்களுக்கு ஏதேனும் தகவல் வேணும்டா, இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு இந்த சனி பயிற்சி யார் யாரெல்லாம் நீங்கள் பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சேர்த்து அடுத்தடுத்து லைனாக போட்டு வரேன் சரிங்களா. ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து நம்ம புத்தாண்டை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா, வரக்கூடிய January 1, 2021 பார்த்திங்கன்னா, காலையில் 9 மணியிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைய ஃபுல் டே அன்றைக்கி இலவச ஜோதிடம் பார்க்குறோம். முழுக்க முழுக்க இலவச ஜோதிடம் ஆன்லைனில் மட்டும், நேரில் கிடையாது. நீங்கள் கால் பண்ணி மட்டும் கேட்டுக்கலாம். முடிஞ்சால் அன்றைக்கி லைவ் உங்களுக்கு ஃபுல் டே பண்ணிடலாம், ஒரு 4 மணி நேரம் லைவ் பண்ணிடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. பார்க்கலாம். புத்தாண்டுக்கு முழுக்க முழுக்க அந்த அன்னைக்கு ஃப்ரீ, அதனால் நீங்கள் எல்லாம் கால் பண்ண தயாராக இருந்துக்குங்க, மறந்துட வேண்டாம். அதுக்கடுத்து புத்தாண்டு ராசி பலனும் அன்றைக்கி முதல் முறையாக நம்ம போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அடுத்த தினசரி ராசி பலன் புத்தாண்டுலேருந்து உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த நாள் அதிர்ஷ்ட நாள்னு சொல்லி போடலான் இருக்கோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய January 1, 2021 இந்த நாள் அதிர்ஷ்ட நாள் தகவல்கள் கம்பல்சரி வந்துடும். அதில் என்னென்னலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இன்றைக்கி என்னென்ன கலர் யூஸ் பண்ணலாம், என்னென்ன தெய்வத்தை வழிபடணும், எந்தெந்த மாதிரி தீபம் போடணும் அப்படிங்கிறத டெய்லி வந்து உங்களுக்கு அப்டேட்டில் கொடுப்போம். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தடுத்து அந்த மாதிரி செய்வோம் சார். இன்றைக்கி சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக இன்றைக்கி காலபுருஷன் சொல்லக்கூடிய மேச ராசியிலேருந்து 10வது ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்கு 27/12/2020 ஞாயிற்றுக்கிழமை காலையில், சனிக்கிழமை இரவு காலையில் 5:55 சனி பெயர்ச்சி ஆகிறார் சரிங்களா. தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பொதுவாக வந்து எல்லா பேரும் 6 ராசிக்கு யோகத்தை கொடுக்கும், 6 ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொந்தரவை கொடுக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இன்றைக்கி நோட்டீஸ்லேருந்து, ஃபேஸ்புக்கு உங்களோட எல்லாமே, ட்விட்டர்லேருந்து, யூடியூப்ல எல்லாமே போட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பொதுவாக எந்தெந்த ராசிக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசி, விருச்சிக ராசி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்ம ராசி. மேஷம், சிம்மம், விருச்சிகம் இந்த 3 ராசி லக்னக்காரர்களுக்கு உண்மையிலேயே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், அதில் எந்த வித மாற்றுக்கிறது கிடையாது. மீதி ராசிக்கெல்லாம் தொந்தரவுகள் கொடுக்க தான் செய்யும். ஒன்று, சப்போஸ் சார் இதே மேஷம் உங்களுக்கு சிம்மம் விருச்சிக ராசிக்காரங்களில் ஏதேன்னு இப்போது மகரத்தில் கேது இருக்குதுன்னு வைங்க, மகரத்திலையா கேது இருக்குது, இல்லை துலாமில் கேது இருக்குது, அல்லது கடகத்தில் கேது இருக்குது, இல்லை மீனத்தில் கேது இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படி இந்த யோகம் கொடுக்கக்கூடிய ராசிகள்லேயும் அவங்களுக்கு அங்கே கேது இருந்ததுன்னா தொழில் தடையாகும், கடனாகும், இந்த மாதிரியான தொந்தரவையும் கொடுக்கும். அப்போ பொதுவாக வந்து நம்ம யோகத்தை கொடுக்கணும்னு ஒரு பக்கம் சொல்லிட்டாலும், இந்த மாதிரி அவங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் இருக்குங்கிறத பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும் சரிங்களா. அப்போது அவங்களுக்கு பக்கத்தில் உள்ள அருகாமையில் உள்ள ஒரு அஸ்ட்ராலஜரை நீங்கள் போய் அணுகிக்கோங்க. சனி பெயர்ச்சிங்கிறத யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த 3 ராசி, சரி சப்போஸ் மீதி உள்ள ராசிக்கெல்லாம் யோகத்தை கொடுக்காதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எல்லா பேரும் மீன ராசிக்கு சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, மீன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோக சனி 11 இருக்க சனி, இந்த 11 சனி வந்து லாப சனி, இது வந்து உங்களுக்கு அபரிவிதமான யோகத்தை கொடுக்கும். அதே சனி 3வது பார்வையாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியை பார்க்கும். அப்படி பார்வை செய்யும்போது பார்த்தீங்கன்னா, தாயாருக்கு உடல்நிலை தொந்தரவு, ஜாதகருக்கு உடல்நிலை தொந்தரவு, முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை, இந்த மாதிரியெல்லாம் தொந்தரவுகளை கொடுக்கும். அப்போ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும்
சரி சார், இப்போ இது யோகச்சனை. இப்போ இவங்க ஏதாவது பரிகாரம் செய்யணுமா அப்படின்னா, என்னை பொறுத்தவரைய மேஷம் சிம்மம் விருச்சிக ராசிக்காரங்க எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை. மேஷ ராசிக்கு பத்தில் சனி பதவி உயர்வு, அதே மாதிரி தொழில் விருத்தி கொடுக்கும். சிம்மத்துக்கு ஆறில் சனி, தைரிய சனி, வீரிய சனி, எதிரிகளை வெல்வார்கள், கீர்த்தி அடைவார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ல் சனி நல்லா வந்து உங்களுக்கு உடல் திடகாத்திரம் இருக்கும், எண்ணம் போல் வாழ்க்கைங்கிற மாதிரி உங்களுடைய முயற்சி அனைத்தும் வெற்றி அடைகிறது விருச்சிக ராசிக்கு 3ல் சனி. அதனால் இந்த சனி பெயர்ச்சி யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த மேஷம் சிம்மம் விருச்சிக ராசி லக்னக்காரர்களுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் ஏதேனும் சந்தேகம் தானே ஸ்கிரீன் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் நம்ம எந்தெந்த ராசியெலாம் பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் போடலாம், சரிங்களா? மீண்டும் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தனா தாராளமாக நீங்கள் கால் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரீயாக டவுட் கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கொடுப்போம், அந்த டயத்தில் மட்டும் டவுட் கேளுங்க. பொழுதுனைக்கு கூப்பிட்டு நீங்கள் சந்தேகம் கேட்க வேண்டாம். ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம், சரிங்களா? நன்றி, நன்றி.